இன்னைக்கு வீடியோல நம்ம sin phi θவை எப்படி எக்ஸ்பாண்ட் பண்ண போறோம்னு பார்க்கலாம். இன் டம்ஸ் ஆஃப் sin θன்னு क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் sin n θ உடைய ஃபார்முலா எழுதணும். வாட் இஸ் sin n θ? sin n θ உடைய ஃபார்முலா வந்து nc1 cos பவர் n minus 1 θ sin θ minus nc3 cos பவர் n minus 3 theta sin power 3 theta plus nc5 cos power n minus 5 theta sin power 5 theta minus and so on. இது ஒரு infinite series. இது இந்த ஃபார்முலா எப்படி நாம வச்சுக்கிறதுனா, sin வந்து ஒரு odd term, odd function. sin வந்து ஒரு odd function. இங்க இருக்கிற டேர்ம் எல்லாம் ஆடா தான் இருக்கும். அதாவது 1 3 5 இருக்கு. ஃபர்ஸ்ட் டேர்ம் 1, third 5, இதே மாதிரி ஆட் நம்பர்ஸ் தான் இங்க வரும். ஃபர்ஸ்ட் டைம் பாசிட்டிவா இருந்தா செகண்ட் நெகட்டிவா வரும். அகைன் பாசிட்டிவ் நெகட்டிவ் டேர்ம்ஸ் தான் வந்து ஆல்டர்னேட்லி பாசிட்டிவ் நெகட்டிவா வரும். இங்க nc1 வந்துச்சுனா cos பவர் n - 1, n1 n - 1 எழுதிக்கிறோம். sin பவர் 1 தீட்டா minus nc3, இங்க n3 வந்ததால cos பவர் n - 3 தீட்டா sin பவர் 3 தீட்டா plus and so on. இதே மாதிரி எவ்வளவு வேணா எழுதிட்டே இருக்கலாம். இந்த NCR ன்றது காம்பினேஷன். எப்பயுமே இந்த காம்பினேஷன்ல n should be greater than r. இந்த n தான் பிக் நம்பரா இருக்கும், r வந்து ஸ்மால் நம்பரா இருக்கும். n is greater than r equal to n r ஈக்குவலா கூட இருக்கும், பட் n should not be less than r. அத மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. NCR ன்றது காம்பினேஷன். அது எப்படி கண்டுபிடிக்கிறது நான் சொல்றேன் உங்களுக்கு. சரி, இப்போ நமக்கு क्वेश्चनல 5 தீட்டா கேட்டிருக்காங்க. புட் n is equal to 5. எங்கெங்கெல்லாம் என்ன இருக்கோ அங்கெல்லாம் ஃபைவ் போடுங்க. சைன் என் டீட்டா இருக்கு, அப்போ நம்ம என்ன எழுதணும்? சைன் ஃபைவ் டீட்டா போடணும். என் சி ஒன் இருக்க இடத்துல ஃபைவ் சி ஒன் காஸ் பவர் ஃபைவ் மைனஸ் ஒன் ஃபோர் டீட்டா சைன் டீட்டா. இங்கே என் வந்து டூ பிளேசஸில் இருக்குது, இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. அங்கே மட்டும் ஃபைவ் போட்டிருக்கேன், ஃபைவ் மைனஸ் ஒன் ஃபோர் போட்டிருக்கேன். அடுத்து ஃபைவ் சி த்ரீ காஸ் பவர் ஃபைவ் மைனஸ் த்ரீ டூ. ஓகே, நெக்ஸ்ட் டேர்ம் nc5 இருக்கு, நீங்க என்ன எழுதணும்? 5c5 இங்க சப்ஸ்டிட் பண்ற 5c5 cos பவர் 5 - 5 0 sin பவர் 5 தீட்டா. இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும், ஏனா அடுத்த டம் போறச்ச என்னவா இருக்கும்னா nc5 தட் இஸ் 5c 7 வரும் இல்லையா? 5 க்கு அடுத்த டம் 7 வரும். நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் n should be greater than or equal to r. இப்போ 5c7 வந்து கண்டிப்பா வராது. அப்ப திஸ் இஸ் தி லாஸ்ட் டம். இப்படி நம்மளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் எழுதியாச்சு. இப்போ 5c1, 5c1 ன்றது காம்பினேஷன். இதோட வேல்யூ வந்து சயின்டிபிக் கால்குலேட்டர்ல கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு டிவிஷன் பட்டன் மேல என்ன இருக்கும்னா NCR னு ஒரு சிம்பிள் இருக்கும் சயின்டிபிக் கால்குலேட்டர்ல. அத ஃபர்ஸ்ட் 5 ஐ நீங்க பிரஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த என்சிஆர் ஷிஃப்ட் பட்டனை யூஸ் பண்ணி டிவிஷனை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சி வரும். அதுக்கப்புறம் ஒன்னை ப்ரெஸ் பண்ணிட்டு ஈக்குவல் சிம்பிள் போட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேவில் என்ன ஆன்சர் வரும்னா ஃபைண்ட் வரும். ஓகே, இப்படி கண்டுபிடிக்கலாம். அதர்வைஸ் வேறு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இன்னொரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. அதாவது சயின்டிஃபிக் ஆன்சர் இல்லாதவங்க எப்படி போடுறது அப்படின்னா, ஃபைவ் சி ஒன்னுடைய வேல்யூ எப்பயுமே ஃபைவ் தான் இருக்கும். இங்கே ஒன் வர்றதுனால 5c1 உடைய வேல்யூ 5 ஆ இருக்கும். 7c1 னா 7 வரும். இப்போ 5c1 உடைய 5 எழுதியாச்சு. cos பவர் 4 தீட்டா sin தீட்டா minus 5c3 வேல்யூவோ கால்குலேட்டர்ல கண்டுபிடிக்கலாம். கால்சி இல்லாதவங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லி தரேன். 5c3 is equal to 5 எழுதிக்கோங்க. இங்க 5 இருக்கிறதுனால 5 எழுதிக்கோங்க. 5 உடைய ப்ரீவியஸ் டேர்ம் 4, அதுடைய ப்ரீவியஸ் டேர்ம் 3. த்ரீ டேர்ம் வந்து ப்ரீவியஸ் டேர்ம் எழுதணும், ஏன்னா இங்கே த்ரீ இருக்கிறதுனால த்ரீ டேர்ம் ப்ரீவியஸ் டேர்ம் எழுதணும். டிவைடட் பை த்ரீ இருக்கிறதுனால கீழே த்ரீ ஃபேக்டோரியல். வாட் இஸ் த்ரீ ஃபேக்டோரியல்? ஒன் இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ. இப்போ இந்த த்ரீயும் த்ரீயும் கேன்சல் பண்ணிடுங்க. டூவையும் ஃபோரையும் கேன்சல் பண்ணால் டூ, ஃபைவ் டூஸ் ஆ டென். ஃபைவ் சி த்ரீ உடைய வேல்யூ இப்படி தான் கால்குலேட் பண்ணோம். மறுபடியும் சொல்கிறேன், ஃபைவ் சி த்ரீனா ஃபைவ் வேல்யூ, அதோடைய ப்ரீவியஸ் டேர்ம் ஃபோர், அதோடைய ப்ரீவியஸ் வேல்யூ த்ரீ. அதாவது லாஸ்ட் த்ரீ வேல்யூ இந்த த்ரீ இருக்கிறதுனால 5 உடைய ப்ரீவியஸ் வேல்யூ 3 எழுதிட்டு டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல். 3 ஃபேக்டோரியல்னா 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3, தட் இஸ் 10. அந்த 10 இங்கே எழுதிடலாம். ஓகே, 10 காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் க்யூப் தீட்டா. அடுத்து 5 சி 5, இந்த என்ன ஆறு சேமாக இருந்துச்சுன்னா அதோடைய வேல்யூ வந்து 1.
cos power 0. What is cos power 0? Anything power 0 is 1. மீதி இருக்கிறது sin power 5 theta. Okay, இந்த வேல்யூலாம் இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். க்வெஸ்சன்ல என்ன கேட்டிருக்காங்க, இன் டேர்ம்ஸ் ஆஃப் sin theta. sin theta-ல வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ நான் cos power 4 theta-வை சேஞ்ச் பண்ணணும், cos square theta-வை சேஞ்ச் பண்ணணும். cos power 4 theta-க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. வாட் இஸ் cos power 4 theta? அதோடைய ஃபார்முலா வந்து 1 minus 2 sin square theta plus sin power 4 theta. இது வந்து cos power 4 theta-உடைய ஃபார்முலா. இந்த sin theta-வை அப்படியே எடுக்கணும். அகெய்ன் காஸ் ஸ்கொயர் தீட்டாவுடைய ஃபார்முலா வந்து 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் பவர் 3 தீட்டா. 1 ஒன்ஸ் ஆர் 1, 1 இன்ட்டு சைன் பவர் 5 தீட்டா, சைன் பவர் 5 தீட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா 5 இருக்குது, சைன் தீட்டா இருக்குது, ப்ராக்கெட்டில் 3 டேம் இருக்குது. ஒரு ஸ்டெப்புக்கு 5 சைன் தீட்டாவை அப்படியே எடுத்துக்கோங்க. 5 சைன் தீட்டா இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத அப்படியே எடுத்துக்கோங்க. 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் பவர் 4 தீட்டா மைனஸ் 10. 10 பக்கத்தில் சைன் கியூப் தீட்டா இருக்குது, அதை வந்து 10 கூட சேர்த்து எடுத்துக்கோங்க, அப்போ கன்ஃபியூஸ் ஆகாது. 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் பவர் 5 தீட்டா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இந்த 5 சைன் தீட்டாவால் உள்ள இருக்கிற 3 டேர்மையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 5 சைன் தீட்டா இன்ட்டு 1, 5 சைன் தீட்டா, 5 சைன் தீட்டா இன்ட்டு மைனஸ் 2, மைனஸ் 10. sin theta into sin square theta is sin cube theta. Again, 5 sin theta into sin power 4 theta, 5 sin power 5 theta. Next, minus 10 sin cube theta into 1, minus 10 sin cube theta. Minus into minus plus 10 அப்படி எழுதிக்கோங்க. sin power 3 sin power 3 theta into sin square theta, that is sin power 5 theta. மல்டிப்ளை பண்ணும்போது பவரை ஆட் பண்ணிக்கணும். ஃபைனலாக இருக்கிறது சைன் பவர் 5 தீட்டா. இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது, பவர் ஆட் பண்ணால் 5 வந்துருச்சு. இப்போ லைட் டேர்ம்லாம் எழுதுறோம். இப்போ ஹையஸ்ட் பவர் டேர்ம் வந்து பவர் 5. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இது வந்து 5 ப்ளஸ் 10 15. இங்கே எதுவுமே இல்லைன்னா 1னு அர்த்தம். 5 ப்ளஸ் 10 ப்ளஸ் 1 தட் இஸ் 16 சைன் பவர் 5 தீட்டா. ஓகே, பவர் 5 எழுதியாச்சு. அடுத்து பவர் 3, 1 2 ரெண்டு இருக்கு. மைனஸ் 10 மைனஸ் 10 ஆட் பண்ணால் மைனஸ் 20 சைன் பவர் 3 தீட்டா. சைன் க்யூப் எழுதியாச்சு. இப்போ லாஸ்ட் டேர்ம் இஸ் 5 சைன் தீட்டா. டிசெண்டிங்கில் எடுக்கு, அசெண்டிங் டிசெண்டிங்கில் எதில் வேணால் எடுக்கலாம். சிம்பிளிஃபைங்க லைட் டேர்ம், சைன் பவர் 5லாம் தனியாக ஆட் பண்ணோம், சைன் க்யூபெல்லாம் தனியாக ஆட் பண்ணோம், சைன் தீட்டாவை தனியாக ஆட் பண்ணோம். திஸ் இஸ் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சைன் 5 தீட்டா இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் தீட்டா. வெரி இம்பார்ட்டன்ட் சம். Thank you for watching.